friends, welcome to LM Tech's Technical and Technologies. In the video, we will talk about the Home tab. So, friends, let's go to the video. We will talk about the Home tab and the Alignment Group. So, in the Alignment Group, we will talk about the tools. So, we will talk about the Text Alignment, then the Text Direction, then the Cell Top, Bottom, Middle. These are the alignments. Then, Indents are the tools. So, Inside Error is the Increase Indent. Outer Line Error Mark is the Decrease Indent. So, if we have multi-cells, we have merge tool. So, we have the Merge tool. So, Wrap Text is the tool. So, we have the Over Tools. So, we have one by one. So, we have the content. So, LM Text is the company name. So LM Tech Education இப்படின்ற ஒரு கண்டென்ட் நான் தந்துட்டேன் சோ இப்ப பாத்தீங்க அப்படினா நான் A1 அப்படிங்கற செல்ல தான் டைப் பண்ணிருக்கேன் பட் இது பார்த்தனா எனக்கு B1 செல்லே எனக்கு இது अफेக்ட் ஆகுது சோ இந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்து செல்ல கண்டென்ட் இல்ல அப்படினா अफेக்ட் ஆகிறதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல இப்ப B1 செல்ல நான் வந்து இப்ப ஹாய் அப்படிங்கற ஒரு மெசேஜ் கொடுத்தனா சோ இப்ப எனக்கு A1ல பாத்தீங்கன்னா எனக்கு பாதி கண்டென்ட் தான் show ஆகுது சோ நான் கிளிக் பண்ணேனா சோ என்னோட ஃபார்முலா பாக்ஸ்ல என்னோட ফুল கண்டென்ட் show ஆகுது இந்த மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் अफेக்ட் ஆகுது டிஸ்ப்ளே ஆகும்போது அப்படினா சோ அந்த கண்டென்ட்ட கிளிக் பண்ணிட்டு அந்த செல்ல கிளிக் பண்ணிட்டு சோ ராப் டெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க சோ இந்த ராப் டெக்ஸ்ட் உள்ள நான் இப்ப ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்றேன் இப்ப பாத்தீங்க அப்படினா என் கண்டென்ட்க்கு ஏத்த மாதிரி எனக்கு அது ஹைட்டையும் விட்தையும் மேட்ச் பண்ணி எனக்கு தந்துருச்சு அப்ளை பண்ணி எனக்கு கொடுத்துருச்சு சோ இதுவே உங்களுக்கு இந்த மாதிரி ராப் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி ஹைட் கொண்டு வரது இல்ல வித் கொண்டு வரது உங்களுக்கு கொஞ்சம் okay va illa abingumode so neenga enna pannalam appadina so inda edathila so rows ansa irukku pathinga rows la 1 2 3 4 abindra numbers anga irukku indha row venumo andha row kitta poiittu just neenga inga cursor epdi place panninga appadina idu ungalku or a mark mari provide pannum so idu just neenga height kammiya venum appadina mel up pannunga illa height adhigamaagum appadina keela down pannunga so appo enak height kammiya agum abingiradhukaga na mel up pannirken then ipo pathinga na enak width me increase aagum so adukku mel a b c d abindra columns irukku pathinga so andha edathila a kum b kum nadula poi enoda cursor place pandren so enak inda cursor pathinga appadina arrow marks mari right to left irukum arrow mark mari enak provide aayirukku so just inga or click pannita appadi trace pandren so trace pannane pathinga appadina enoda a column full ave width enak adhigamaayirchu okayla so இப்ப இந்த கண்டென்ட் இந்த செல் பார்த்தோம் அப்படினா இப்ப நான் கொஞ்சம் அலைன்மென்ட் பண்ணப் போறேன் சோ டிஃபால்ட்டா என் கண்டென்ட் எனக்கு எப்படி இருக்குனா சோ லெஃப்ட் சைடுல இருக்கு சோ இப்ப இத நான் ரைட் சைடுல அலைன்மென்ட் பண்ணனும் அப்படினா சோ இந்த இடத்துல இருக்க ரைட் அலைன்மென்ட் அப்படிங்கற டூல நான் யூஸ் பண்ணனும் சோ இதுவே நமக்கு சென்டர்ல வேணும் அப்படினா சோ சென்டர் அப்படிங்கற டூல யூஸ் பண்ணனும் சோ இது பார்த்தோம் அப்படினா நம்ம டெக்ஸ்சர் ரைட் லெஃப்ட் சென்டர் அப்படினு கொண்டு வருது இதுவே மேல மூணு டூல் இருக்கு பாத்தீங்களா சோ இது பார்த்தோம் அப்படினா செல்ல Top, bottom, center அப்படின்றது சோ இப்ப பார்த்தோம் அப்படினா நம்மளோட கண்டென்ட் டிஃபால்ட்டா பாட்டம்ல இருக்கு சோ இத நான் கொஞ்சம் செல்ல டாப் கொடுக்கறேன் சோ இப்ப என் கண்டென்ட் செல்ல இருக்குல்ல டாப்ல இருக்கு இல்ல எனக்கு ஓகேவா மிடில்ல வேணும் அப்படினா சோ நான் மிடில்ல மிடில் டூல நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணனும் ஓகேங்களா சோ இதுதான் फ्रेंड्स அலைன்மென்ட் அப்படின்றது தென் அடுத்து பார்த்தோம் அப்படினா டெக்ஸ்ட் டைரக்ஷன் அப்படின்றது சோ இந்த டெக்ஸ்ட் டைரக்ஷன் பாத்தீங்க அப்படினா சோ இப்ப இந்த இடத்துல ஒரு கண்டென்ட் ஹலோ ஸ்டூடண்ட் அப்படிங்கற ஒரு கண்டென்ட் தரேன் சோ இப்ப பாத்தீங்க அப்படினா F5ல ஹலோ ஸ்டூடண்ட் அப்படிங்கற ஒரு மெசேஜ நான் டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன் சோ இப்ப இதோட டெக்ஸ்ட் டைரக்ஷன் பார்த்தனா எனக்கு லெஃப்ட் ரைட் சைடு எனக்கு ஃப்ளோட் ஆயிருக்கு இதுவே எனக்கு வந்து வேற மாதிரி இந்த டைம் டேபிள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படினா சோ டெக்ஸ்ட் டைரக்ஷன் அப்படிங்கற டூல நான் யூஸ் பண்ணிக்கலாம் சோ ஆங்கிள் கவுண்டர் கிளாக்வைஸ் அப்படினு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு சோ இத கிளிக் பண்ணனா என்னோட கண்டென்ட் டவுன்ல இருந்து என்னோட ரைட் சைடுக்கு போகும் சோ வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படினு பார்த்தோம்னா ஆங்கிள்ல கிளாக்வைஸ் சோ எனக்கு மேல இருந்து டவுன் ஆகி கீழ வரும் தென் அடுத்து பார்த்தோம் அப்படினா சோ வெர்டிகல் டெக்ஸ்ட் சோ டைம் டேபிள் எல்லாம் பார்த்தா அப்படினா பிரேக் அப்படினு கொடுத்திருப்பாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படினா நாம இந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம் தென் ரொட்டேட்டட் டெக்ஸ்ட் அப் அதாவது கீழ இருந்து மேல போகும் H E L L O அப்படிங்கிறது சோ இங்க பாத்தீங்கனா கீழ இருந்து எனக்கு வந்து எண்டிங் ஆகுது மேல தென் அடுத்த டூல் பார்த்தோம் அப்படின்னா ரொட்டேட்டட் டெக்ஸ்ட் டவுன் ஸோ ஹெச் ஹலோ அப்படின்றது எனக்கு மேலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஹெச்இஎல்எல்ஓ அப்படின்றது எனக்கு மேலேருந்து எனக்கு என் கண்டென்ட் டிஸ்பிளே ஆகுது தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மேட் செல் அலைன்மெண்ட்டுன்னு ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபைவ் அலைன்மெண்ட்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாவது நமக்கு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா ஸோ அந்த லாஸ் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே டிஃபால்ட்டாக நமக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் தான் இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் இருக்குங்களா உங்களுக்கு எந்த டிகிரி அளவுக்கு ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து ஒரு நான் சூஸ் பண்ண இந்த இடத்துல எனக்கு டிகிரி ரொட்டேட் ஆகுது ஓகேங்களா சில மேனுவலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு டிகிரி தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் டிகிரி யூஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் செய்யலாம் தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்றது ஸோ ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னா எனக்கு கண்டென்ட் வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்றது தான் ரேப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஸோ ஸ்ட்ரைக் டு ஃபிட் அப்படின்னா
ஸோ என் செல்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஃபிட்டாக வரும். ஸோ மில்சர்ஸ்னால் என் கண்டென்ட் மோர் தென் லார்ஜாக இருந்ததுனா ஸோ எனக்கு பக்கத்தில் இருக்க செல்லையும் சேர்த்து எனக்கு மெல்ச் பண்ணி தரும். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எதாவது சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ டெக்ஸ்ட் டைரக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட்டா இல்லை லைட் ரைட் டு லெஃப்ட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கிறது போது படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ லெஃப்ட் டு ரைட்டை நம்ம வச்சுக்கலாம். தென் அடுத்து பார்த்தா இல்லை ஃபாண்ட் ஏதாவது நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஸோ பக்கத்துலேயே ஃபாண்ட் அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஃபாண்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தென் இங்கே ஏகப்பட்ட ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது வெளியே இருக்க மாதிரியே. தென் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஃபாண்ட்டு ஸ்டைல் அப்படின்றது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலிக் போல்டு போல்டு இட்டாலிக். ஸோ ஃபாண்ட் குரூப்பில் பார்த்த அத்தனை ஆப்ஷன்ஸுமே நமக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் போல்டாகவே எனக்கு அப்ளை ஆகி வரணும். தென் சைஸும் இந்த இடத்துல நாம் சூஸ் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு அண்டர்லைன் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நன்லி இருக்கட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் அண்டர்லைன் டபுள் அண்டர்லைன் சிங்கிள் அக்கௌண்டிங் டபுள் அக்கௌண்டிங். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா அண்டர்லைன்ஸ் டைப்ஸும் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ எஃபெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஸ்ட்ரைக் அவுட் அப்படிங்கிறது. ஸோ ஸ்ட்ரைக் அவுட் நான் சூஸ் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என் கண்டென்ட் எனக்கு வந்து சென்டரில் கோடு விழுந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இதை தான் வந்து ஸ்ட்ரைக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். வேணும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ சப்ஸ்கிரிப்ட் அப்படின்றது. ஸோ சப்ஸ்கிரிப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ H2O அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும் அப்படிங்கும்போது அந்த H2 அப்படின்றது என்னோட கண்டென்ட்டோட பாட்டமில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேணுங்கும்போது நீங்கள் சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே சூப்பர் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ H2 அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சூப்பர் ஸ்கிரிப்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல ப்ரிவியூ ஷோ ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு கலர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கலர்ஸ் இந்த இடத்துல பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லெஃப்ட் டு ரைட் நான் கொடுத்ததுனால எனக்கு இது வந்து இந்த இடத்துல எனக்கு அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டெக்ஸ்ட் டைரக்ஷனில் இருக்க ஃபார்மட் செல் அலைன்மெண்ட் அப்படின்றது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்டென்ட் அப்படின்றது. ஸோ நான் வந்து A1 செல்லை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கும் போது நீங்கள் இந்த இடத்துல இருக்க இன்க்ரீஸ் இன்டென்ட் டூலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த செல்குள்ளேயே எனக்கு வந்து கண்டென்ட்க்கு பிஃபோர் எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எனக்கு ஆட் ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இன்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பேஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை டிக்ரீஸ் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெர்ஜ் அப்படின்ற டூல். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட் ஹோம் டேப் அப்படின்ற ஒரு கண்டென்ட் நான் டைப் பண்ணுறேன். ஹோம் டேப் இன் எக்ஸல் ஒர்க் புக். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது பக்கத்து காலத்தையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து லார்ஜாக இருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஷீட் எப்படி ஓப்பன் பண்ணும்போது இருந்ததோ அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் A7 கொடுத்த ஒரு டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா B7 அஃபெக்ட் பண்ணுது C7 அஃபெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எனக்கு மற்ற செல்ஸையும் அஃபெக்ட் பண்ணாமல் எனக்கு அப்படியே ஒரு சென்டராக வரணும், அதாவது மற்ற செல்ஸ் கம்பைன் ஆகி வரணும் அப்படிங்கும்போது நான் மெர்ஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து A7 தென் B7 C7 D7 E7 இது எல்லா செல்ஸையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு மெர்ஜ் அப்படின்ற டூலை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் கிளிக் பண்ணனா எனக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மெர்ஜ் அண்ட் சென்டர். ஸோ மெர்ஜ் அப்படிங்கிறது மல்டி செல்ஸை எனக்கு வந்து சிங்கிளாக மாற்றுறது. ஓகேங்களா? ஸோ மல்டி செல்ஸை சிங்கிளாகவும் மாற்றும், இல்லை மல்டி ரோஸ் அண்ட் ஸ்காலத்தையும் எனக்கு இது சிங்கிளாக மாற்றும். ஸோ ஃபஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மல்டி செல்ஸை எனக்கு சிங்கிளாக மாற்றி கொடுத்துருக்கு. தென் என் கண்டென்ட் எனக்கு சென்டராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெர்ஜ் அக்ராஸ் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாம் எப்படி இருக்குது? ஸோ ரோஸ் அண்ட் ஸ்காலம்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்டர் இப்போ அப்ளை பண்ணிக்கலாம் தெரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஆல் பார்டர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குது? ஸோ ரோஸ் அண்ட் ஸ்காலமாக தான் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு ரோஸ் மட்டும்தான் வேணும், காலம்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கும் போது ஸோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் டூலை கிளிக் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் ஆப்ஷன் மெர்ஜ் அக்ராஸ் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலம்ஸாக நமக்கு இல்லை, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு இப்போ ரோஸாக தான் இருக்குது. ஸோ இதுதான் செகண்ட் டூல். தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மெர்ஜ் செல்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கேயுமே பார்டர் அப்ளை பண்ணிக்கலாம் தெரியணும் அப்படின்றதுக்காக. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ் அண்ட் ஸ்காலமாக தான் இருக்குது. ஸோ மெர்ஜ் செல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மல்டி ரோஸ் அண்ட் ஸ்காலத்தை எனக்கு சிங்கிள் செல்லாக எனக்கு மாற்றி கொடுத்துருக்கு. ஸோ இந்த தேர்ட் டூல். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அன்மெர்ஜ்டு. ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் மெர்ஜ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு பட் பழைய மாதிரியே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எந்த செல் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அன்மெர்ஜ் செல்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ நமக்கு வந்து நார்மலாக நமக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அலைன்மெண்ட் குரூப்பில் இருக்க டூல்ஸ். இதை ஒன் பை ஒன்னாக நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.